அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிகர் சிக்னல்மேன். ரிகர் சிக்னல்மேனாக என்ன ஒர்க்கு, அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேலரி ஆகும், எத்தனை நாள் ஆகும், இந்த கோர்ஸ் பண்ணால் நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அதுக்கான லைசன்ஸு, அதுக்கான பேப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ஒரு கார் ஓட்டுனா லைசன்ஸ், டிரைவர் லைசன்ஸ் வந்தால் நம்பர் எனக்கு ஊரில் ஓட்டுவேன், இங்கே ஓட்டலாம்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இல்லை இப்போ ஒரு மோட்டர் பைக் ஓட்டுறீங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கும் இங்கே வந்து டூபி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். அதே ஸ்ட்ரைட்டில் போகிறீங்க, இந்த பொக்லின் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபோர்க்லிஃப்ட் இதெல்லாம் வந்து ஊரில் ஓட்டியிருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து ஓட்டும் போது அதுக்கான நீங்கள் அத்தாரிட்டி பர்சனுக்கான லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ஓட்ட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் அதுக்கான கோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, முதலாளி தம்பி நீ இதை பாரு வை அப்படின்னாலும், நீங்கள் வந்து இங்கே விதிமுறைக்கு புறம்பாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சொல்லியதோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். நான் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு முதலாளினு வச்சுக்கிங்க, நீங்கள் இருக்கீங்க, இந்த வேலையை பார்ப்போம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, நீங்கள் அந்த வேலை நீங்கள் செய்யக்கூடாது நான் பாருங்கன்னு சொல்கிறேன். பார்த்துட்டு ஏதாவது விபத்தாயிடுச்சு, அந்த டைம் இன்சூரன்ஸு இல்லை வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ண வரும்போது, அப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த வேலை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கான லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் முதலாளி தான் செய்ய சொன்னார் அப்படி இப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு தெரியாது இவன் செஞ்சிட்டான் அப்படின்னு கூட சொல்கிறது வாய்ப்பு, நல்ல முதலாளி தான் நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கான பெனால்ட்டி பே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாத வேலைகள் செய்யாதீங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன ஜாபோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேலை செய்யாதீங்க. எக்ஸ்ட்ரா வேலை மீன்ஸு அந்த ஒரு வாகனங்களை இயக்கிறது, போகிறது வர்றது, இதை செய்யவே கூடாது. உங்களுக்கான அத்தாரிட்டி லைசன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சிங்கப்பூர் வந்துட்டு நாம் ஏதோ வந்துட்டோம், வருஷத்தை ஓட்டுறோம் அப்படின்னு ஓட்டவே ஓட்டாதீங்க. இது உங்களுக்கு பயனளிக்காது, உங்கள் குடும்பத்துக்கும் பயனளிக்காது. என் பையன் வெளிநாட்டில் இருக்கானே அவங்க சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாங்க, இங்கே நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்கள் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சில நல்ல கம்பெனி தான் சரி வா பையன் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் வருஷம் $2, $3 இல்லை $1 அப்படி ஏதோ $1, $50 அப்படி ஏற்றுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த $1, $2 வச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால ஒன்றும் பண்ணாது. பேசிக் வந்து என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஓவர் டைமோட காசு தருவாங்க. அதே வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணி உங்கள் பேசிக் இன்க்ரீஸ் பண்ணிட்டுனா ஓவர் டைம் காசு எக்ஸ்ட்ராகும். $5, $6, $8, $10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தான் வந்து எந்த கோர்ஸுமே, என்ன சிக்னல் மேலே தானா, என்ன ரிகர் சிக்னல் மேலே தானா, என்ன லிஃப்டிங் சூப்பர்வைசரா அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க, என்ன சேஃப்டி சூப்பர்வைசர் தானா அப்படின்னு. அதை அவன் செஞ்சுருக்க மாட்டான், ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களை மட்டும் திட்டுவாங்க. ஏன்னா என்றைக்கு வந்து ஒருத்தனை வீழ்த்த முடியலன்னா மனதளவுக்கு வீழ்த்த நினைப்பாங்க, இல்லை வந்து ஒருத்தனை புகழ்ந்தாவே விழுந்துருவான். ஸோ அப்படி தான் அந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாம் தோக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சிம்பத்தி, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் பண்ணிகிட்ருப்பாங்க. யாரும் முன்னேறதுக்கு நம்மளோட எங்கே பெரிய ஆளாகிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75% வந்து அப்படியே செய்வாங்க, தட்டோடு தான் பார்ப்பாங்க. ஒரு 25% நாம் தான் கஷ்டப்பட்டோம், அந்த தங்கையை பார்க்கட்டும் வைக்கட்டும் இப்போ முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு சிலவங்க சொல்லாமல் இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை அதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் பண்ணலை, நீ பண்ணி தான் ஒழுங்காக இருக்கலாமல் அப்படிங்க மனசுக்குள்ள தோணும். அவங்க பண்ணால் ஏன், அவங்க ஏன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளால் பண்ண முடியல, காலங்கள் ஓடிடுச்சு, நீங்களே கரெக்டாக பண்ணி முன்னேறி சம்பாரிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து கோர்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான வேல்யூபிள் வந்து அதிகமாகும். நம்ம கோர்ஸே பண்ணலை 10 வருஷம் தான், 5 வருஷம்னா ஒரு மாதத்துக்கு 25,000-30,000 போய் வரீங்க. இப்போ கடன் வாங்கிட்டு வரீங்க, அந்த கடனை அடைச்சிட்டு எந்த காலத்துக்கு நீங்கள் வந்துட்டு திரும்ப வீடு கட்டணும், இல்லை ஏதோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கமிட்மெண்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் கோர்ஸ் எதாவது எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு மாத சம்பளம் வந்து, இப்போ என்ன கோர்ஸ் பண்ண என்கிட்ட கையில் காசு இல்லை, வீட்டில் நான் எப்பவுமே அனுப்பிச்சிட்டு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இதாகும். 1-2 மாதம் சாப்பாடு காசு மட்டும் அனுப்பிவிட்டு, வீட்டுக்கு ஃபேமிலிக்கு காசு அனுப்பக்கூடாதுனால 2-3 மாதம் சாப்பாடு காசு மட்டும் அனுப்பிவிட்டு, எந்த கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்தமாதிரி பட்ஜெட் சேமிங்க. சேமிச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வந்து உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அது ஒரு மாதம் சேலரியாக மாறிடும். இப்போ ஒரு $1,000 கட்டி ஒரு சம்பளம் பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸ் பண்ணி அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா, அப்போ வந்து 1,500-2,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னா அது என்ன, ஒரு 15 நாள் சம்பளம் தான். இந்த இதை நீங்கள் மெனக்கிடாமல் வந்துட்டு வீட்டில் கமிட்மெண்ட் ஆகியோ அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அந்த காசு இந்த காசு பணம் நீங்கள் அனுப்பிக்கிட்டே வீட்டுக்கே உட்காந்துருந்தீங்கன்னா காலத்துக்கும் இப்படி தான் உட்காந்துருக்க முடியும். இது வந்து என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிக்காதீங்க. என்றைக்கும் முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணிட்டு கோர்ஸ் பண்ணுங்கள். கோர்ஸ் பண்ணாமல் இங்கே சிங்கப்பூரில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இங்கே வேஸ்ட்டு தான், நானும் சிங்கப்பூரில் இருந்துட்டு வேணால் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாலும் போய் சொல்லலாம். அப்புறம் ஊரில் ஏதாவது அங்கே ஆல்ரெடி சிங்கப்பூர் வர நண்பர்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம்,
ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வேலை பார்க்குற நிலமை வரும். இங்கே இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் வந்து நிறையா நிறையா அந்த கோர்ஸு ரிலேட்டிவாக பார்த்தா நம்ம பங்களாதேஷ் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போஸ்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தா அவங்க அதனால எஃபெக்ட் எடுத்து கோர்ஸ் பண்ணி அதுக்கான போஸ்டிங் போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள பற்றி நம்ம போராம போகிறது துளி கூட வந்து நல்லது கிடையாது. அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முன்னெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல சூப்பர்வைசரு, இப்போ சிக்னல் மேனு, லிஃப்டிங் சூப்பர்வைசரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்போ சூப்பர்வைசர் அப்படி இப்படின்னு கட்ஜஸ்க்கு சூப்பர்வைசர் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்தா 100% இல்லை, ஒரு 75% வந்து பங்களாதேஷ் நண்பர்கள் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து அவங்களோட முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ட்ரை பண்ணுறாங்க, சே வீடு அவங்களுக்கு வந்து இங்கே சிங்கப்பூரோட நிலவரங்கள் வந்து புரியுது. நம்ம கோர்ஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து வேல்யூபிள் இருக்குது, நம்ம கோர்ஸ் பண்ணி நம்மளை தகுதியை உயர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாதம் சம்பளத்தை ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க. அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா அவங்க போய் அந்த கோர்ஸுக்கான சிக்னல் மேனாக, ரிகர் மேனாக, லிஃப்டிங் சூப்பர்வைசரோ ஏதோ அவங்க கோர்ஸ் பண்ணி போய் லைஃப்பில் முன்னேறப்பாங்க. டக்குன்னு வந்து சேலரி ஹையர் ஆகிடுது. ஆனால் நாம் வந்து பாரு, நாம் சொல்லிகிட்டு இருப்போம், இவங்க கூட தான் வந்தான் பார், இவன் முன்னேறிட்டா நான் இருக்கிறேன். அது காரணம் நீங்கள் தான். உங்களை அவன் முன்னேற வேணாம், கோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்ல கிடையாது, நீங்கள் பண்ணலை. இப்போ வந்து வாங்க, ரிகர் சிக்னல் மேனுக்கு என்ன காசு ஆகும், என்ன எத்தனை நாள் கிளாஸுங்கிறத பார்ப்போம். ரிகர் சிக்னல் மேனுங்கிறது வந்து சிம்பிளுங்க, எஸ்ஓசி மாதிரி தான், அது வந்து டிக் அடிக்கிறதான். இப்போ வந்து இதுக்கு பெருசாக படிச்சிருக்கணும் வச்சுருக்கலாம் அவசியம் கிடையாது. நமக்கு வந்து சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம மார்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். எஸ்ஓசி கிளாஸ் மாரி தான் இருக்கும், 2 நாள் கிளாஸு. அதில் வந்துட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சைனீஸில் தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவுண்ட் பண்ணுறது தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். அப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $280. நீங்கள் வந்து 2 நாள் கிளாஸுக்கு போனால் சாப்பாடு அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு $310 ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோர்ஸு. இதை பண்ணிட்டுனா என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சில ஸ்டைட்டில் வந்து அந்த லோடு ஏற்றதுக்கு வந்து கிளிப்பு போடுவாங்க, இல்லை அது சிக்னல் காட்டணும் வைக்கணும். ஸோ அந்த கிளிப்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்களா, லாக் பண்ணிக்கலாம், அந்த முடிச்செலாம் கரெக்டாக போட்டுக்கிறாங்களா, இந்த ஒரு பெல்ட்டெலாம் ஒரு டிசைன் அப்படி மாட்டி போட்டால் தான் அந்த வெயிட் வந்து தூக்கிட்டு அப்படி ஒரு ரவுண்டு எங்கே இடையில வைக்க முடியும் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதா ரிகர் சிக்னல்மான வேலை. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 நாள் அவங்கள ஃபாலோ பண்ணாவே இந்த எக்ஸாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எழுதுனா. அதே அந்த ஹூக்கெலாம் கொஞ்சம் நலிவடைஞ்சிருந்தனா நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் கூப்பிட்டு இதை பாருங்கள், அந்த ஹூக்கெலாம் நலிவடைஞ்சிருக்கு, இது வந்து சரியாகாது, எக்ஸ்பிரே ஆக போகுது, இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சிக்னல் தரதான், ஒரு பிளைன் பாட்டில் கூட நீங்கள் வந்து நீங்கள் சிக்னல் கொடுக்குறத வச்சு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வெயிட்டை வந்து கரெக்டாக வந்து தூக்கிறதுக்கு, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைட்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த வெயிட் தூக்கிட்டு போகும்போது கிளிப் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டுமே எங்கே தூக்கிட்டு போக வைக்க முடியும். இல்லை நீங்கள் சாதாரணமாக வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது விழுறதுக்கு வாய்ப்புகள் விழுந்து விபத்தாயிடுச்சுன்னா அதுக்கு முழுக்க சிக்னல் மேலே தான் பிடிப்பாங்க. சிக்னல் மேலே சேஃப்டி சூப்பர்வைசர் எல்லாமே. ஸோ இருந்தாலும் அவங்கவுங்க கடமையை வந்து கரெக்டாக செய்யணும். இப்போ சிக்னல் மேன் எத்தனை, 1 செகண்ட் நான் சொல்கிறேன். சிக்னல் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $280 கோர்ஸ் காசு. நீங்கள் டீ காஃபி குடிக்கணும் இல்லை சாப்பிட்ணுன்னா ஒரு $310 டோட்டலு ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். கோர்ஸ் 2 நாள் தான், சண்டேவும் இருக்குது, ரெகுலராகவும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ஈஸி தான். இது வந்து டிக் பண்ணி பாஸ் பண்ணுறது தான். அதனால் வந்து இந்த கோர்ஸை பெருசாக இருக்குமோ வைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ தான் படிக்கணும், இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா, உங்கள் குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போதவே இல்லை, நீங்கள் கஷ்டப்படுறோம் நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும்னு யோசிச்சாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே போய் அப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறதே ஒரு கோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சிந்தனையாக அவங்க என்ன வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்களோ நீங்கள் லிசன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதை விட்டு ஏனாதோனமாக இருந்துக்கிட்டு இங்கே கிளாஸில் இருந்துக்க மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருவீங்க. அதனால் வந்து காசு வந்து இது கம்மி காசு தான். இந்த வீடியோ பார்த்த உடனே போயிட்டு எல்லாமே போய் அப்ளை பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க புதுசாக வந்தாலும் சரி தான், இல்லை பழசாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி லாங் டைம் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி தான், போய் கோர்ஸ் பண்ணுங்கள். கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும், ஒரு முன்னேற்றம் வரும். இல்லை அப்படி இல்லைன்னா இப்படியே தான் இருக்க முடியும், உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் ஊரில் போயிட்டு அங்கே ஊரில் உன்னை பார்த்து உம்மணி குடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் உங்களை நீங்கள் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கான மாசுவல் சக்ஸஸ் வந்து காத்துட்ருக்கு. சிங்கப்பூரில் வந்துட்டு யாரும் வந்து தோத்ததோ சரித்திரம் கிடையாது. தோத்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபால்ட்டு. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.